வெங்கடேஷை நம்பி ஃபோனை கொடுத்தா டிஸ்பிளே உடச்சி வச்சுருக்கான். நீங்கள் வரட்டும் நீங்கள் அவங்க இருக்கு. ஹலோ காய்ஸ், ஐம் பிளேகிட் அண்ட் யூஆர் வாட்சிங் பிளேகிட் பிளாக்ஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க ஒரு 1 மினிட்டுக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசலாம்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் எடுத்தோம். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதனால இந்த ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சிலருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. எதாச்சும் ஒரு சூழ்நிலையில் யாருக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு கோபங்கிறது எல்லாத்துக்குமே வரக்கூடியதுதான். நானே ஒரு ஷார்ட் டெம்பர் தான். இப்போதான் வந்து நான் வந்து கோவப்படுறது கிடையாது சுத்தமாக. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எது சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். வீட்டில் வந்து தொட்டதுக்கெல்லாம் உனக்கு கோவம் வருது, அதை பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா. கோவங்கிறது வந்து ஒரு மனுஷனை வந்து அப்படியே ஒரு சினத்துக்குள்ள வந்து அடக்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஃபுல்லாக பிரைன் யூஸ் பண்ணி வேலை செய்ய மாட்டான். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறானே வந்து அவனுக்கு வந்து தெரியாது. அதனால நான் சொல்ல வரேன், கோவம் படாதீங்க தயவு செஞ்சு. இப்போ நம்ம டிராஃபிக்லேயே இருக்கிறோம், நம்ம ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போயே ஆகணும், ஆனால் அந்த இடத்துல பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. என்னைக்குன்னு இல்லாமல் அன்னைக்கு வந்து பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக செம்மையாக கோவம் வரும். சீரியஸாக எப்படி தான், ஏன்னா இன்னைக்கு தான் வரணும், அப்படி ஆச்சா போச்சா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டுவாங்க. யாரை திட்டுறோமோ இல்லையோ, நம்மளே நம்மளுக்கு மேலே ஒரு கோவம் வரும். அந்த கோவமே படக்கூடாது, நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ வந்து அந்த பிரச்சனை எதனால வருதுன்னு சொல்லிட்டு அதை முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும், ஓகேவா. அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பிரச்சனைன்னே நம்ம பார்க்கணும். கோவப்படவே கூடாது ஒரு கேஷுவலாக. இப்போ ஒரு இடத்துல கோவம் வருதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ டக்குனு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும், இல்லைனா சால்வ் ஆகாது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து கோவம் வந்தால் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, நீங்கள் கோவப்படுற மாதிரியோ இல்லை மற்றவங்க உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போயிருங்க. நீங்களா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அப்படி நீங்களே அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கனாலே அந்த கோவம் வரவே வராது. இப்ப ரெகுலரா எல்லாருக்குமே கோவம் வரக்கூடியது தான். அதை வந்து நம்ம எப்படின்னா பிசிக்கலாகவும் நம்ம குறைக்கலாம், மென்டலாகவுமே நம்ம வந்து அந்த கான்வர்சேஷனுக்கு கொண்டு வரலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது. நம்ம இப்ப கோவம் வரும்போது அந்த இடத்துல வந்து நீங்க டீப் ப்ரீத் பண்ணிட்டு நல்லா ஸ்லோவா காமா யோசிச்சிங்கனாலே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப எனக்கு ஒரு சார் க்ளோஸாக இருப்பார், அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். நான் இப்போ அதிகமாக கோவப்பட்டுட்டு இருக்கனால எப்பயாச்சும் சண்டை போட்டே இருக்கனால அவர் வந்து நம்ம இப்போ நம்ம எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எதிரி வந்து நம்மளை கோவப்படுத்துனான்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த இடத்துல நம்ம வந்து தோத்துட்டோம்னு அர்த்தம். நம்ம கோவப்பட்டுட்டோம்னாலே அந்த எதிரிக்கிட்ட வந்து தோத்துட்டோம்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கோவப்படாமல் இருக்கணும். காமாக நல்லா ஃபுட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கணும். கோவப்படுறதுனால பிபி வரும், சுகர் வரும். சுகர் வருமானு தெரியல, பிபி கன்ஃபார்ம் வரும். அதனால் வந்து ஹார்ட் அட்டாக்ல டக்குன்னு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் கோவப்படாமல் காமாக இருங்க, ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15, ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட பர்த்டே. என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ அனுப்பிங்களா. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், சைனிங் ஆஃப், பிளே கிட், பை பை.